கருத்திலே வைத்து பெண்களை முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா 2019 லோக்சபா தேர்தலில் தாய்மார்களே, லோக்சபா தேர்தலில் நம்முடைய தேர்தல் அறிக்கை 295 விஷயங்கள் சொல்லியிருக்கோம். 295 விஷயம் சொல்லுங்க ஐயா தேர்தல் அறிக்கை. இன்னைக்கு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய வீட்டு பிள்ளையாக, உங்கள் அன்பு தம்பியாக, கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக, தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக நான் சொல்றேன் ஐயா. 2019 பாராளுமன்ற தேர்தலில் நாம் கொடுத்த 295 வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். அனைத்தையும் செய்திருக்கின்றோம். அதனால்தான் 2024 மக்கள் எல்லாம் முடிவு செய்திருக்கின்றார்கள், இந்த முறை மறுபடியும் போடி வேண்டும், 5 ஆண்டு காலம் வேண்டும், இந்தியாவுடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்பதில் நம்முடைய மக்கள் தெல்ல தெளிவாக இருக்கின்றார். திமுகவுடைய தேர்தல் பரப்புரையை பார்க்கிறேன். கோயம்புத்தூருக்கு முதலமைச்சரால் பிரச்சனையை தீர்க்க முடியல, பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜினால தீர்க்க முடியல, இப்ப இருக்கிற அமைச்சர்னால தீர்க்க முடியல, வந்திருக்கக்கூடிய அமைச்சர் TRB ராஜானால தீர்க்க முடியல. 33 மாதமாக உங்களால எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியல. கோயம்புத்தூருக்கு பிரச்சனையை அதிகப்படுத்தி விட்டுருக்கீங்க. 15 நாளுக்கு ஒரு முறை குடிதண்ணீர் வருது, எந்த ரோட்ல போனாலும் கூட துண்டு குழியமா இருக்கு, எந்த மக்களுக்கும் கூட நிம்மதியாக இங்க இல்லை, சட்டம் ஒழுங்கு என்பது இல்லை. இவங்களால 33 மாசமா செய்ய முடியலையாமா? ஆனா இவர்கள் கை காட்டக்கூடிய இந்த MP வந்து செய்வார்களாமா? இதை விட ஒரு உலகமாக காமெடி எங்கேயோ கேட்டிருக்கிறீங்களா? இதை விட உலகமாக காமெடி எங்கேயோ கேட்டிருக்கிறீங்களா? முதலமைச்சரால் செய்ய முடியாதாமா? ஆனா அந்த MP ஓட்டு போட்டா கோயம்புத்தூர் செஞ்சிருவாங்களா? சகோதர சகோதரிகளை, எல்லா இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேர்தல் வாக்குறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு கிராமத்திலும் கூட விளையாட்டு மைதானத்தை அமைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். விளையாட்டு மைதானம் இன்னைக்கு ஒரு பக்கம் கஞ்சாங்கிறோம், ஒரு பக்கம் நம்முடைய இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். எல்லா இளைஞர்களும் 18 வயசுலிருந்து 35 வயசுக்குள்ள ஒரு கிராமத்துல பாதி பேர் இளைஞர்கள் இருக்கிறாங்க ஐயா. அவர் விளையாடுவதற்கு ஒரு அடிப்படை வசதி, ஒரு விளையாட்டு மைதானம், விளையாட்டு உபகரணங்கள் மத்திய அரசுடைய கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் நிதியிலிருந்து நம்ம கொடுக்கறோம்னு 10 நாளா சொல்றோம். முதலமைச்சர் நேத்து கிளம்பி இருக்கிறாரு நம்முடைய MK Stalin ஐயா. BJP வந்து கிராமம் கிராமத்துக்கு விளையாட்டு மைதானம் கொடுக்கறாங்க, அவர் கோயம்புத்தூருக்கு ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மைதானம் கொடுக்கறாங்க. ஐயா நாங்க யோசிப்பது நீங்க எப்படி விளையாடுவீங்க? நாங்க இந்தியன் கிரிக்கெட்டர் கோயம்புத்தூர்ல இருந்து வேற விளையாடுறத பத்தி நாங்க யோசிக்கல, உள்ளூர்ல இருக்கக்கூடிய இளைஞரை எப்படி விளையாட வைப்பதற்கு யோசிச்சு விளையாட்டு மைதானத்துக்கு ஏழைகள் செலவாகும் 4000 கோடி ரூபாய் செலவாகும். அந்த 4000 கோடி ரூபாய் கோயம்புத்தூர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஊர் எவ்வளவு அருமையா மாத்தலாம், எப்படி ரோடு போடலாம், தண்ணி எப்படி மாத்தலாம், மொய்யல் நதி எப்படி சுத்தம் பண்ணலாம் ஐயா, கௌசிகா நதி எப்படி சுத்தம் பண்ணலாம், தாய்மார்களே சிறுவாணி தண்ணியை கொண்டு வந்துடலாம். அதனால் இவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனால்தான் அன்பு சகோதர சகோதரர்களே, உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், என்னை 3 ஆண்டு காலமாக 4 ஆண்டு காலமாக நீங்க உன்னிப்பா பார்த்துக்கிட்டு ஐயா. எனக்கு 2 விஷயத்திலே உறுதியாக இருக்கின்றன. இந்த ஊழல் பெருச்சாளிகளை வேட்டையாட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கு. நம்முடைய ரத்தத்தை 7 ஆண்டு காலமாக உறிஞ்சி நம்மளை இந்த நிலைமை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். 2வது ஐயா, பாராளுமன்றத்தில் என்னுடைய குரல் கேட்கக்கூடாது, உங்களுடைய குரல் கேட்கக்கூடாது, கோயம்புத்தூர் மக்களுடைய குரல் கேட்கக்கூடாது என்பதற்காக அப்படியே சொன்னாங்க அள்ளி குற்றானே. என்னை காலைல பத்திரிகையாளர் கேட்டாரண்ணே, ஏதோ மூக்குத்தி கொடுக்குறாங்களா கோயம்புத்தூர்ல, என்னன்னு அவங்க தரிசனம் கோயம்புத்தூர்ல கொண்டு வந்து தங்க சுரங்கத்தையே கொண்டாலும் இந்த முறை தம்பி அண்ணாமலைக்கு வாக்களிக்க போறாங்க. கோளாறுல இருக்கக்கூடிய கோளாறு தங்க சுரத்தில் இருக்கக்கூடிய மொத்த தங்கத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல கொட்டுங்க. ஆனால் மக்கள் இந்த முறை மோடிக்கும் அன்பு தம்பி அண்ணாமலைக்கும் தாமரை சின்னத்திற்கும் தான் வாக்களிப்பார்கள். முதலமைச்சர் இங்கே வந்து முதலமைச்சர் MK Stalin இங்கே வந்து 30 நாள் வேற போட்டு படுத்து தூங்கினாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த முறை அவர்களுடைய குரலாக அவர்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை பாராளுமன்றம் சென்று பேச வேண்டும் என்பதில் செல்ல தெளிவாக நம்முடைய குழந்தைகள் ஐயா. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு தண்ணி பிரச்சனையிலிருந்து, உள்கட்டமைப்பு பிரச்சனையிலிருந்து எல்லாருக்கும் தீர்வு நம்ம கொடுக்கணும் ஐயா.
உங்களுடைய குரலாக உங்களுக்கு சேவை செய்வதற்காக உங்கள் முன்னால் நிற்க கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரர்களே, மறந்து விடாதீர்கள், நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். மோடி ஐயா அவருடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி ஊரே சேர்ந்து மொத்தமாக நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார், சமூக நீதி கொள்கை எல்லாம் ஒன்றிணைந்து பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு தோழர்கள், அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் களத்தில் இருக்கிறார்கள். அதே போல நம்முடைய கொங்குநாடு முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு தோழர்கள் தலைவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். ஓபிஎஸ் ஐயா அணியினுடைய அன்பு தோழர்கள் தலைவர்கள் அண்ணன் சுப்ரீம் இளங்கோ அவர்கள் களத்தில் இருக்கிறாங்க. அண்ணன் இந்து முன்னணியினுடைய முக்கியமான தலைவர்கள் தொண்டர்கள் களத்தில் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் களத்தில் இருக்கிறாங்க. விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் களத்தில் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் மக்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் ஐயா. ஏப்ரல் 19 நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். சாமானிய மக்களுடைய குரலாக இருக்கும் போது தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். மிக பெருமையாக நமக்காக இங்கே வந்து காத்திருக்கிற எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஐயா, நம்முடைய தமிழக விவசாயிகள் சங்கம் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கம் ஐயா. குறிப்பாக ஒரு காலத்தில் விவசாயிகளே தேர்தலில் போட்டியிட்டு விவசாயிகளுடைய குரலாக சட்டமன்றத்திற்கு சென்றவர்கள் தமிழக விவசாயிகளுடைய சங்கம். இன்னைக்கு மாநில செயலாளர் எல்லா ஐயாவும் சேர்த்து முடிவெடுத்திருக்கிறாங்க, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கள் ஆதரவு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எங்கள் ஆதரவு, மோடி ஐயா அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய நம்முடைய தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா இது நம்ம காலம் ஐயா, நம்ம காலம் மட்டிச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாச்சுங்க ஐயா. நமக்கு இன்னும் 14 நாள் தாங்க ஐயா இருக்கு. தாய்மார்களே இவ்வளவு தூரம் நாங்கள் அடிச்சு கொண்டு வந்தாச்சு. ஊழல் பெருச்சாலைகளை ஒரு பக்கம் உட்கார வச்சிருக்கிறோம், எல்லாரும் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஏதாச்சும் பண்ணி உங்கள் வீட்டுக்கு இல்லை இந்த அண்ணாமலையை தோற்கடிக்கணும்னு பல பேர் களத்தில் இருக்கிறாங்க. நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தியாச்சுங்க ஐயா. மாற்றம் இப்ப இல்லை என்றால் எப்பவும் மாற்றம் இல்லை என்கின்ற அடிப்படை எண்ணத்துல நம் தளத்துல இன்னும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும். எல்லா அன்பு சொத்துக்களையும் சென்ற ஒரு இல்லத்திற்கு சென்று சந்திக்க வேண்டும். நிச்சயமாக இதை செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை, நிச்சயமாக இதை செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதை பாருங்க ஐயா, திருப்பூர்ல திருப்பூர் பிரபலமான சுதந்திர போராட்ட வீரரும் கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய செயலராக பணியாற்றி வரும் சிறந்த பேச்சாளருமான திருப்பூர் நகர மக்களால் தியாகி தீபியார் என்று அழைக்கப்பட்ட அமரர் தியாகி டிபி ராமசாமி அவர்களின் இளைய மகனாகிய சிவாஜி குமரேசன் அவர்கள் மனப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சியினை தன்னை இணைத்துக் கொள்கின்றார். நல்லவர்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் நல்லவர்கள் எல்லாம் இன்று மோடி ஐயாவின் பக்கம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம், பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம். அரசுமை சகோதரர்களே, தொண்டர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, மறந்து விடாதீர்கள். நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். இளைஞர்களே மறந்து விடாதீர்கள். உங்களுக்காக நான் போராடிட்டு இருக்கேன். அடுத்த 25 ஆண்டுகள் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றேன். இந்த ஊழல் பெருச்சாலைகளை வீட்டுக்கு அனுப்பணும், மறந்துடாதீங்க. எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்குங்க, தாய்மார்களை சந்திங்க, தாமரை சின்னத்திற்கு ஆதரவு தேடுங்க. நிச்சயமாக ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு பெரிய வெற்றியை நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில மோடி ஐயாவுக்கு சமர்ப்பிப்போம். வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவர்கள் தாய்மார்களுக்கு மற்றும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். பாரத் மாதா கீ ஜெய்.